ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி உல்ஃப். திரும்ப வந்திருக்கிறேன். ஸோ 4-5 நாள் கழித்து திரும்ப வந்திருக்கேன். ஸோ 4-5 நாளாக ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் இஸ் கம்மிங் பேக் அண்ட் ஒரு அஃபிஷியல் லீக் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீகோட் பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் புக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. மறக்காமல் டெலகிராமில் நம்மளை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் இல்லைனாலும் அங்கே வந்துடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போகாது, 4 நாள் வீடியோ போடாங்கட்டி. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹைபர் புக் டாப்அப் பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப்அப்பில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச உடனே லேபில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிளைம் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலு, கன்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோட்ஸு, நிறைய விஷயங்கள் வாங்கலாம். ஸோ இது எப்படி வாங்குறது, இதில் ஏதாச்சும் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து இது பேக் பேக். எஸ், ஸோ 100 டைமண்ட்ஸ் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு வாங்கி வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து அது நீங்கள் இந்த இதில் இருக்கிறது எப்போ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து வாங்கி வச்சிடணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 100 டைமண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிங்கன்னா போதும். இந்த இதை கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெனேடுக்கு மக்கள் இந்த கிரெனேடை பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு நல்ல ஒரு சிம்பிள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு வால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ 8 ஸ்பின்ல கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வால் கிடைக்கும் அப்படின்னா, நான் கிடச்சோடனே ஒரு ஸ்பின்னை பண்ணி பார்த்தேன். பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் கிடையாது போட அப்படின்ட்டானுங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஸ்பெஷல் ஸ்பின் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டோக்கன் கொடுப்பாங்க. இந்த 5 டோக்கன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி சேம் அஸ் எவல்யூஷன் கன். ஸோ எவல்யூஷன் கனில் பார்த்தீங்கன்னா ஒரே கன்னை லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அப்கிரேட் பண்ணுவோம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெத் லூட் பாக்ஸ், அப்புறம் வாலு, கட்டானா, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வெறித்தனமான ஒரு தாம்சன் கன் ஸ்கின். ஓகேவா? ஸோ இந்த தாம்சன் கன் ஸ்கின் கூடவே மொத்தமாக எவ்வளோ டைமண்ட் ஆகும்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. மொத்தமாக வந்து ஒரு ட்ரிக் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வால் ஒரு வெறித்தனமான வால் கைஸ். அந்த டபுள் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா, இந்த வால் எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த கட்டானவும் அதே மாதிரி தான், ஒரு வெறித்தனமான கட்டானா தான். எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் கலர். அதாவது இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல. அண்ட் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அமௌண்ட் வந்து உனக்கு கிடைச்சதாக கொடுப்பேன். எவல்யூஷன் கன் ஆகட்டும், ஹைபர் புக் ஆகட்டும், எதை எடுத்தாலும் உங்களுக்கு கன்று பார்த்தீங்கன்னா கிடைச்சதாக கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டாப்அப் பண்ணுறதுக்கு ஒரு 100 டைமண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு செம்மையான சான்ஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போட லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. அதை உடனடியாக நீங்கள் வந்து இது பண்ண முடியுமா, அதாவது நான் வித்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அந்த 50 ரூபீஸை நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் ஆடலாம், ஃப்ரீ ஃபயர் கூட ஆடலாம், இல்லை லூடோ, செஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஆடி அந்த 50 ரூபீஸை நீங்கள் வின்னிங் அமௌண்ட்டாக 500, 1000 மாற்றி அப்படியே நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு, இல்லை வந்து யூபிஐ, பேடிஎம், எதோ ஒன்றுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரீ ஃபயர்லேயே டாப் பண்ணிக்கலாம். இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் டாப்அப்பும் இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டாக ஃப்ரீ ஃபயர் டாப்அப் அதுவும் 79 ரூபீஸ்க்கு 100 டைமண்ட்ஸ் வந்து இதில் மட்டும்தான் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்அவேஸ் நடக்கும், டைமண்ட் கிவ்அவேஸ் அது இது நடக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதே இல்லைனா மறக்காமல் கீழே டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 100% ட்ரஸ்டடான ஆப்பு, ஏன்னா பிராண்ட் அம்பாசிடரே தோனி தான். ஒரு வெறித்தனமான ஆப் இந்த ஆப்போட இது பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பா சொன்னேன்ல, ஸோ அந்த டப்பா வந்து சரி ஒரு என்கிட்ட ஒரு 110 டைமண்ட் இருந்துச்சு, இப்போதைக்கு எனக்கு எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. சரி 110 டைமண்டில் நம்மளுக்கு எவ்வளோ டப்பா கிடைக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போயிட்டு நம்மளுக்கு ஒரு 118 இருக்குது. ஸோ 3 டப்பா கூட வாங்க முடியாது, 2 டைமண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ 2 டப்பா வாங்கலாம். நம்மளுக்கு எத்தனை டோக்கன் 2 டப்பாவில் கிடைக்கும்னு பார்த்தேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 18 டோக்கன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டோக்கனையே நீங்கள் ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது 180 டைமண்ட்ஸ் ஆயிருக்கும். பட் இந்த டப்பா வாங்கி வாங்கினதில் பார்த்தீங்கன்னா 18. அண்ட் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொன்னதில்ல, அதுக்கு முன்னாடி இருங்க, இதை கிளைம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரனேடு தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன், உனக்கு கிரனேட் கிடச்சிருச்சு ராச்சலா குட்டி அப்படின்ட்டானுங்க. ஸோ என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எஃப் டோக்கனில் ஒரு 2000 அப்படின்னு போட்டு ஒரு கார்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 100 இது கொடுத்தீங்கன்னா போதும், அதாவது 2000 டைமண்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 70% டிஸ்கவுண்ட், அதாவது 1300 டைமண்ட்ஸ்க்கே கிடச்சிரும். நீங்கள் வந்து மொத்தமாக இதை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 5000 to 6000 டைமண்ட்ஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக வாங்கினீங்கன்னா டப்பா வச்சு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா 2000-3000 டைமண்ட்ஸ்லேயே அஜால்ட்டாக எடுத்துடலாம். இதில் மற்ற இதுக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிப்பீங்க, எவ்வளோ எவ்வளோ டைமண்ட்ஸ் ப்ரோ ஆகும்ட்டு. ஸோ அதாவது டோக்கன்ஸ் ஆகும்ட்டு. ஸோ இந்த வால் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 65 டோக்கன் தேவைப்படும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்தால் தான் இந்த வாலே எடுக்க முடியும். இந்த வாளுக்கு மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 65 டோக்கன். வாளுக்கு அடுத்தது என்ன இருக்குது நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டானா. கட்டானாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 டோக்கன். ஸோ கட்டானாக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்கல, 80 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தாம்சன் கன் தான்.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 170 கைஸ். ஸோ இதுக்கு வந்து வெறித்தனமாக ஏற்றிட்டானுங்க. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக வாங்கினீங்கன்னா 1700, கிரேட்டில் வாங்கினீங்கன்னா 1200, அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 700-800 வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 210. ஸோ இந்த ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளோவால் இருக்குன்னாங்களே, இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு முகம் உண்டு அப்படிங்கிற மாதிரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லுக்கு, ஓகேவா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான லுக்கு பார்க்கணுமா நீங்கள், இதுதான் அந்த வெறித்தனமான லுக்கு. ஸோ அவருக்கு ரெண்டு முகம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டாப் பண்ணால் மறக்காமல் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு புது விஷயம் என்ன கொடுத்து, புது விஷயம் இல்லை பழைய விஷயம்தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் புக் பக்கத்துலேயே ராம்பேஜ் புக்குன்னு இருக்கும். ஸோ அது சில பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்குது, அதை ஏன் விடணும் நம்ம அதையும் பார்த்தலாம். அதில் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக். ஸோ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் வர மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது, பட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின்ஸ் முடிக்கிறதா, ராம்பேஜ் மிஷின்ஸ் தொடர்ந்து நீங்கள் முடிக்க உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கேட்டிருக்கானுங்க, 100 கேட்டிருக்கானுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 100 கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே கிடைக்கும்னா இந்த இதில் தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெவலாக கிராஸ் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கிடைச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் ஈஸியாக இதை வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்கின் இருக்கும், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கும். ஸோ எல்லாமே நார்மலான விஷயம் தான், பட் அந்த ஹைப்பர் புக்கு தான் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவான விஷயம். பட் இதில் இருக்கிறது எல்லாமே நார்மலான விஷயம் தான், எப்பவுமே ஃப்ரீயாக கொடுக்குறது நார்மலாக தான் கொடுப்பானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஃபார் தட் எவல்யூஷன் ஃபேமஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில மணி நேரத்தில் இது முடிஞ்சிடும். யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா கண்ணை மட்டும் இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா லெவல் 5 லெவல் 6 தான் பண்ணி வச்சிருக்கேன். இது மேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் இஸ் கமிங் பேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது July 23rd பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் இன் ஸ்டைல், அதாவது இப்போ ராம்பேஜ் ஈவெண்ட் போகிற மாதிரி பேட்டில் இன் ஸ்டைல்னு ஒரு ஈவெண்ட் போகும். ஸோ அதோட பீக் டே பார்த்தீங்கன்னா 23rd நடுவில் பார்த்தீங்கன்னா பீக் டேனா நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 23rd ஒரு 10ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் பேட்டில் இன் ஸ்டைல். பீக் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23 அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு அஃபிஷியலாக, இது ஆக்சுவலாக அஃபிஷியலாக கேமுக்குள்ளே இருக்க போஸ்டர் தான், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் போட்டிருந்தானுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லுக் அப்படின்னு போட்டிருந்தானுங்க, பிராண்ட் நியூ லுக், அதாவது பிராண்ட் நியூ லுக்குன்னு அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் ரொம்பவே நோட் பண்ணணும், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மேக்ஸுங்கிற விஷயத்தை காணுங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் கொடுப்பாங்க, இது வந்து மேக்ஸ்க்குள்ளே இருக்கிறது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரீ ஃபயர்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு திகுதிகிதிகிதி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேத்துக்கு பண்ணிவிடுது. ஸோ எஸ் அது வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது July 23rd அன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் திரும்ப வரதுக்கு. ஸோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு புது பொலிவுடன் திரும்ப வர மாதிரி. ஸோ பழைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய போஸ்டர். ஸோ இதில் இருக்க ஃபாண்ட்டுக்கும் அதில் இருக்க ஃபாண்ட்டுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அண்டு முக்கியமாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸின் இல்லாமல் வெறும் ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் திரும்ப வரதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் 1 மந்த்துக்கு. ஸோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாறு மாதிரி தக்காளி சோதா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கேம் விளையாட விட்டாங்க, கண்டிப்பாக எல்லாம் திரும்ப வந்துருவாங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.